தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய பிரபல இஸ்லாமிய பிரச்சாரகரை குஜராத் தீவிரவாத தடுப்பு போலீசார் மும்பையில் கைது செய்தனர். கடந்த ஜனவரி 31 குஜராத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய பிரபல இஸ்லாமிய பேச்சாளர் மௌலானா முப்தி சல்மான் அன்சாரி மத வெறுப்புணர்வை தூண்டும் வகையில் கருத்து தெரிவித்துள்ளார். இவரது சர்ச்சை பேச்சால் கலவர சூழல் உருவானதாக கருதப்படுகிறது. இது தொடர்பான புகாரை விசாரிக்க முப்தி சல்மானை கைது செய்ய குஜராத் தீவிரவாத தடுப்பு படையினர் முடிவு செய்தனர். இதையடுத்து மும்பையில் இருந்த அவரை போலீசார் திடீரென கைது செய்தனர். அப்போது மௌலானாவுக்கு ஆதரவாக காவல் நிலையம் முன்பு இஸ்லாமியர்கள் ஏராளமானோர் திரண்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் அவர்களை கலைக்க மகாராஷ்டிரா போலீசார் தடியடி நடத்த வேண்டியிருந்தது. இறுதியில் முப்தி சல்மான் கேட்டுக்கொண்ட பிறகு அனைவரும் கலைந்து சென்றனர். இரு பிரிவினர்களிடையே வெறுப்புணர்வை தூண்டும் வகையில் பேசியது தொடர்பாக முப்தி சல்மான் மீது இந்திய தண்டனை சட்டம் 153, 505 கீழ் 2 ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது.